பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அன்புடையர், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஷம்சுதீன் காசிமி பேசுகிறேன். இன்றைக்கி மே 6ஆம் தேதி. இன்றைக்கு நம்முடைய ஃபாரின் ஜமாத்து கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்ததில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, உங்களுடைய துவா பிறக்கத்தினால முதல் ஜமாத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெயில் கிடச்சிருச்சு. இன்றைக்கி குறிப்பாக ஈரோட்டிலிருந்து இந்த தாய்லாந்து ஜமாத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி பெயில் கிடச்சிருச்சு. ஒரு பெயில் கிடச்சா போதும், அடுத்தடுத்து அல்ஹம்துலில்லாஹ் பெயில் கிடச்சிடும். இன்னும் ஓரிரு நாட்களில் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய எல்லா பெயிலுமே கிடச்சிடும். இதற்கு முழு ஒத்துழைப்பு வந்து நம்முடைய சீனியர் லாயர் அட்வொகேட் அஜ்மல் கான் அவர்களும், அதே மாதிரி அவங்களுடைய அவங்களுக்கு துணையாக இருந்த அட்வொகேட் ஷா அவர்களும், இதற்கு முழுமையான கைடன்ஸாகவும் ஒத்துழைப்பாக இருந்த மரியாதைக்குரிய தமுமுகவினுடைய தலைவர் சகோதரர் பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களும் இதற்கு முழு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமான நற்கூலி தருவானாக. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வழக்குகளிலிருந்தும் மற்ற எல்லா சாத்திகளும் பெயில் கிடைக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதோடு இப்போ வெளியே வரக்கூடிய ஃபாரின் ஜமா சாத்திகளை நம்ம எங்கே வைக்கணும், எங்கே ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி அந்தந்த மாவட்டத்தில் இருந்த மாவட்ட பொறுப்புதாரிகள் கொஞ்சம் மஷ்வரா பண்ணிங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ். ஓகே.